கொல்லியாக வயசான ஆளாக ஒரு நாமத்தை போட்டு இருந்தால் திறமையான ஆள் அறிவாளி. அதாவது சமூகத்தில் சில மோசமான நபர்களுக்கு மிக நல்ல பேர்லாம் கிடச்சிடும். அதில் ஒரு ஆள் தான் இந்த டிராஃபிக் ராமசாமி. டிராஃபிக் ராமசாமி மாதிரி ஒரு முள்ள மாதிரி முடிச்ச வைக்கிய உலகத்திலே பார்க்க முடியாது. இப்படியே டிராஃபிக் ராமசாமின்னு தானே பேரை வைத்து கொண்டு அந்த ஆள் பண்ண அட்ராசிட்டிக்கு அளவே கிடையாது, வெளியே தெரியாது. ஏன்னா பண்ணது பூரா பணக்காரன்ட்டு. அவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஏவன்ட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருந்தால் காசு வாங்கினான்றதும், நீதிமன்றத்தில் இருந்தால் எப்படி நடந்துக்குவான், நிருபர்கள்ட்ட எங்கிட்டலாம் எப்படி பேசுவான், இப்படின்றத வச்சு இந்த ஆளை பற்றி நமக்கு தெரியும். நமக்கு தெரிந்த நிருபர் ஒரு 20,000 ரூபாய். தலைவா என்ன தலைவனா, வாங்க தலைவா என்றார். என்ன நான் நோட்டீஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னு, என்ன ஆமாம் அந்த இது போட்டாங்களா, ஆமாம் ஆமாம் பார்த்துக்கலாம் அப்படிங்க. அண்ணன் சரி கொடுங்க தலைவா, அதை நான் அப்படியே கையில் போட்டுக்குவேன். நான் இப்போ சரி சரி பார்த்துக்கிறேண்ணா, அதை விட்டுருங்க கொடுங்க பார்த்துக்கலாம். வெறும் 20,000 ரூபாய் வாங்கிட்டு அண்ணாச்சி சரவண பண்ண அண்ணாச்சி இருக்கார். இவர் சொல்லிவிடுவார், அங்கே 4 பேர் வந்திருக்காங்கன்னு சீட்டு கொடுத்துருவார். ஃப்ரீ சாப்பாடு, ஃப்ரீ டிஃபன், எப்போ போனாலும் டிராஃபிக் ராமசாமிக்கு தனி சாப்பாடு தனி இது, ஃப்ரீ எப்போ போனாலும் ஃப்ரீ, மாதம் மாதம் மாமூல் வேறு. இப்படி பெரிய பெரிய நகைக்கடை துணிக்கடை காரணம் தான் மருத்துவம், புரியுதா? ஆனால் நீங்கள் வெளியே பார்க்கும்போது அவர் இவ்வளோ நேர்மையான ஆள், வயதான ஆள், 70 வயதில் ஜெயலலிதா வயதெல்லாம் போராடினார், சசிகலா வயதெல்லாம் போராடலான்னு நீங்கள் நினைப்பீங்க. வயது காரணமாகத்தான் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஆளை விட்டு வச்சாங்க. இல்லைனா அதே மீன்பாடி வண்டி டிராஃபிக் ராமசாமி மேலே ஏறி சில்லற திருட்டு மாதிரி தான், பிட்பாக்கெட் இதெல்லாம் அடிப்பாங்க, அன்னன்னைக்கு செலவு கடிச்சிக்குவாங்க, சரக்கடிக்கிற இருப்பேன். இவர் சரக்கடிக்க மாட்டார், சாம்பார் ஓட்ட சாப்பிடுவார், அவ்வளோதான், அதுதான் வித்தியாசம். மக்களே அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மூத்த பத்திரிகையாளர் உமாபதி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். நந்தா, நம்ம ஒரு நிறைய வித்தியாசமான சப்ஜெக்ட்ஸ்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம் சார், சில ஸ்டோரிஸ், சில நபர்களை பற்றி. அதில் வந்து நான் அன்னைக்கு ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அவர் மறைந்து விட்டார், பட் அவருடைய நிறைய நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போதெல்லாம் பேப்பர்களில் பார்த்த ஒரு அனுபவம் இருக்குது அவரை பற்றி. டிராஃபிக் ராமசாமி, ஒரு சமூக ஆர்வலர், ஒரு கோட்டு போடாத வக்கீல் அப்படின்னு சொல்லுவாங்க, பல வழக்குகள் எடுத்து நடத்தியிருக்காரு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டது. இந்த டிராஃபிக் ராமசாமி யார், எப்படி அவருக்கு இந்த ஒரு ஆர்வம் வந்தது, அவருடைய அந்த வாழ்க்கை பயணம் குறித்து நீங்கள் ஏதாவது பத்திரிகையாளராக ஏதாவது அனுபவங்கள் இருந்தால் அதை குறித்து சொல்லுங்கள் சார். நீங்கள் டிராஃபிக் ராமசாமியை பற்றி பத்திரிகையில் என்ன படிச்சிருப்பீங்க? சமூக ஆர்வலர், ஒரு பொது நல நல்லவர், வல்லவர், பொதுநல வழக்குகளை போடுவார், பல வழக்கு எதையும் வந்து துணிஞ்சு நிற்பார். தனி ஒரு மனிதனாக இந்த வயசில் இந்த கிழமை வந்து 80 வயசில் வந்து ஒரு நரம்பு மாதிரி இருந்துக்கிட்டு போய் ரோட்டு சாலை மறியல் பண்ணுறது, போலீஸ் இழுத்தாலும் இப்படி தான் படிச்சிருப்பீங்க. அப்படி படித்து தான் விஜயோட அப்பாவை ஏமாந்தார். ஏன் விஜயும் கூட உள்ளுக்குள்ளே வந்து ஏமாந்த காலம் இருக்குது. இதனால தான் விஜய்க்கு அவங்க அப்பாவுக்கும் பிரச்சனை வந்ததாக கூட சொல்லுவாங்க டிராஃபிக் ராமசாமினால். டிராஃபிக் ராமசாமி மாதிரி ஒரு பெரிய முள்ள மாதிரியே நீங்கள் பார்க்கவே முடியாது. இதுதான் டிராஃபிக் ராமசாமியோடைய உண்மையான முகம். நீ சொன்னீங்கல்ல, பொதுநலவாதி, சிந்தனாவாதி, மக்களுக்காக போராடுபவர், சாலை மறியல். டுபாகூர் நம்பர் 1 சீட்டிங் டுபாகூர் யாருன்னா, பேனாவை கத்தியை வச்சு சென்னையில் வந்து பிட்பாக்கெட் அடிப்பான், செயின் பறிப்பாக இருப்பான். அவெல்லாம் படிப்பறிவு இல்லாத ஏழை பாவம், அவெல்லாம் பார்த்தா கொள்ளைக்காரன், செயின் அறுப்புக்காரன் அப்படின்ற மாதிரி பேர் வந்துடும். ஆனால் 5 பேனாவை வச்சுக்கிட்டு சட்டையில் வரிசையாக பேனாவாக இருக்கும், எதுக்கு அதை அத்தனை பேனான்னு தெரியாது, எல்லாமே பில்டப் தான். வைத்து கொண்டு ஒரு எலும்பும் தோலுமான ஒரு உருவம், அது 60-70 வயசுக்கு மேலே களத்தில் இறங்கி பலரை மிரட்டி, ஏன்னா டீ சாப்பிட்றது ஓசி, டிஃபன் சாப்பிட்றது ஓசி, ஏன்னா ஒரு ஹோட்டலில் மாதம் மாதம் மாமூல் கொடுத்துருவாங்க, ஏன்னா பல டிவி சேனல்கள், பெரிய பெரிய சேனல்களில் மிரட்டி காசு வாங்கினதுலேருந்து, அந்த ஆள் மாதிரி ஒரு சைலண்ட் திருடன் வந்து யாருமே கிடையாது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் வெளியே ப்ரொஜெக்ட் சொன்னது அதுதான் சொல்கிறேன். உள்ளே வந்து நான் ஹைகோர்ட் பீட் பார்த்துருக்கேன், 2000-ல் 2004 வரைக்கும் ஹைகோர்ட் பீட் பார்த்த நிருபர் நம்ம. இவர் என்ன செய்வார், எதற்காக, அதாவது என்னென்னா, முதல்ல வந்து ஒரு சமூக ஆர்வலராக உள்ளே நுழைகிறார். ஆரம்பத்தில் நுழைஞ்ச உடனே என்ன பண்ணுறாருனா, சில வழக்குகளில் நீதிமன்றம் கொட்டு வருது, நீ எதுக்கு இதில் தலையிடுற, இது என்ன பொதுநல வழக்கு, நீ ஏன் போடுறன்னா, முதல்ல 2-3 வழக்கு. அதற்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மீன்பாடி வண்டி தான் இவருக்கு பெரிய லிஃப்ட் கொடுத்தது. மீன்வாடி வண்டிக்காரன் பூரா ஒளிஞ்சிட்டான், மீன்பாடி வண்டிகளை வச்சு இந்த டிராஃபிக் ராமசாமி எங்கேயோ போயிட்டார். மீன்பாடி வண்டி வந்து ஆக்சிடெண்ட், அப்போ பார்த்துருக்கீங்களா மீன்பாடி வண்டி, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ட்ரைசைக்கிளில் மோட்டர் வச்சு மீன் ஓட்டிருப்பான், எந்த லைசன்ஸ் இருக்காது, எந்த இது இருக்காது, முறையற்றதெல்லாம் ஓட்டுவான், பிரேக்கும் இருக்காது, என்ன இருக்காது, இது பெரிய ஆபத்தை விளைவிக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். கார் ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கு தெரியும்ல, என்னையா இந்த வண்டி, என்னையா பாட்டுக்கு போகிறான் இவ்வளோ வீட்டத்துக்கு, மவுண்ட் ரோட்டில் போயிட்டுருக்கான், பீச் ரோட்டில் போயிட்டுருக்கான்றது எல்லாருக்குமே மைண்டில் இருக்கக்கூடியது.
அந்த நேரத்தில் இந்த ஆள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மீன்பாடி ராலிய வாகனங்களை வந்து தடை செய்யணும்னு அந்த வழக்கில் வந்து அது நீதிபதிகள் தெரியும்ல, நீதிபதி என்ன பூலோகத்தில் இருந்தால் குடித்தாங்க, அவங்களும் சாயந்தரம் ஆனால் காரில் வீட்டுக்கு போகணும், காலையில் ஆஃபீஸ்க்கு வரணும், அப்போ இந்த மீன்பாடி லாரிலாம் வண்டியெல்லாம் பார்த்துருப்பாங்க. அப்போ ஆமாம் இது சரியான வழக்கு தான் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக டிராஃபிக் ராமசாமிக்கு வெற்றி கிடைத்த ஒரு வழக்கு. அப்போ இது என்னென்னா சமூகத்தில் இப்போ சென்னையில் இருக்கவனுக்கு பூராமே தெரியும், ரிப்போர்ட்டர்ஸ்லேருந்து எல்லாருக்குமே இந்த வழக்குனால தான் இப்போ ராமசாமி டிராஃபிக் ராமசாமி ஆனாரா சார்? ஆமாம், இந்த வழக்கு, இந்த வழக்கை போட்ட உடனே என்னென்னா பல டிராஃபிக் வழக்குகளை போகிறார். இங்கே வந்து இப்போ நோ பார்க்கிங்கில் போலீஸ் காசு வாங்கினாங்க, போலீஸை மிரட்டுறது, இந்த மாதிரியான வழக்குகள், அதாவது சராசரி மனிதனுக்கு டக்குன்னு தெரியக்கூடிய வழக்குகள் இருக்குது, அதையாக கொண்டு போய் போடுறது. அதுபோக இப்போ வயதான ஒரு மனிதன்ற ஒரு விஷயம், படித்த ஆளுன்ற ஒரு விஷயத்துக்காக என்னன்னா நீதிமன்றம் வந்து இவரே, ஏன்னா நம்ம போடுற வழக்கில் நம்மளே ஆஜராகலாம் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கு. அதனால் இந்த ஆள் என்ன பண்ணுறேன்னா சட்டத்தெல்லாம் அடிப்படை சட்டங்கள் தெரிஞ்சால் தான் அதுவும் ஆதாட முடியும், உயர்நீதிமன்றத்திலாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் யார் தனி மனிதன்லாம் ஆஜராக முடியாது, சாதாரண கோர்ட்டில் கூட அவ்வளோ சீக்கிரம் அதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது. அப்போ சுவமோட்டோவாக இவர் போய் அடுத்த வழக்கு, நீங்கள் சொன்னீங்கல்ல எத்தனையோ வழக்கில், அடுத்த வழக்கில் ஆஜராக முடியாது, மேலேருந்து தூக்கி போட்டுருவாங்க, தன்னுடைய வழக்கில் போகிறார். இப்படி ஒரு ஒன்று ரெண்டு வழக்குகள் வந்து சக்ஸஸ் ஆயிடுது. சக்ஸஸ் ஆனால் உடனே மீடியாவில் பேர் போட்டுருவாங்கள்ல, ஏன்னா பார்க்குறதுக்கு பெரிய ரவுடி மாதிரியே தாடி கண்ணகரேன்னு நம்ம சினிமாவில் ரவுடியெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஆள் பொதுநல வழக்கு போட்டால் என்ன பார்ப்பான், இவன் பயங்கரமான ஆள், யாரையும் மிரட்டுறதுக்கு போட்டிருக்கான்னு, அவன் அப்பாவியாக இருக்கலாம், ஆனால் அவன் தோற்றத்தையும் அவன் கருப்பாக இருக்கான், தாடி இடி வச்சுருக்கான், முடி இவ்வளோ தூரம் வச்சுருக்கான், ரவுடியாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம மக்கள் மனநிலையில் ஒரு விஷயம் பதிஞ்சிருக்கு. ஒல்லியாக வயசான ஆளாக ஒரு ராமத்தை போட்டு இருந்தால் திறமையான ஆள் அறிவாளின்றாங்க. இந்த மாதிரியான மனநிலம் உள்ள ஒரு மனநிலை உள்ளவர்களால் தான் இந்த டிராஃபிக் ராமசாமி இவ்வளோ பெருசானது. ஏன்னா உள்குத்து என்ன, உள்ளே என்ன நடக்குதுன்னு எல்லா பொதுமக்களுக்கும் நம்ம போய் சொல்ல முடியாது, யாருக்கும் தெரியாது. அவரை சுற்றி இருக்கிறவர்களுக்கும் ஏவன்ட்ட கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருந்தால் காசு வாங்கினான்றதும், நீதிமன்றத்தில் இருந்தால் எப்படி நடந்துக்குவான், நிருபர்கள்ட்ட எங்கிட்டெல்லாம் எப்படி பேசுவான் இப்படின்றத வச்சு இந்த ஆளை பற்றி நமக்கு தெரியும். ஒரு நம்பர் ஒன் டிவி சேனல், அடுத்த விஷயத்தை சொல்கிறேன், நம்பர் ஒன் டிவி சேனலில் ஒரு ஸ்டோரி போகுது, ஒரு ஒரு சீரீஸ் மாதிரி போகுது. நம்பர் ஒன் டிவி சேனல் எதுன்னு உங்களுக்கு தெரியும், அரசியல் செல்வாக்கு மிக்க பரபரப்பாக இருக்கக்கூடிய அந்த சேனல் டக்குன்னு என்ன பண்ணுறாங்க, ஒரு நோட்டீஸ் அனுப்பிவிட்றான் அந்த சேனல் முதலாளிக்கு. அனுப்பிவிட்டால் எப்போவுமே அந்த சிஇஓக்கள் ஜிஎம் அந்த கீழே இருக்கவெல்லாம் முதலாளி கொண்டு போயிடுச்சுன்னா தொலைச்சி போடுவாங்க, இல்லை மேலே டே என்ன ஆடுறா நோட்டீஸ் அனுப்பினா என்னடா போட்டிங்க, ஏன்னா அவருக்கு எல்லா நிகழ்ச்சியும் பார்க்க முடியாது, என்ன போட்டிங்க அது என்னன்னு பாடுறா அப்படின்னா, ஏன்னா இப்போ ஒரு டிவி சேனலுக்கு அனுப்புனா அந்த ஓனர் போய் கோர்ட்டில் நிற்கணும், கீழே வேலை பார்க்குறா அவன் ஓடிப்பிடுவான், ஓனர்னு ப்ரோக்ராம் ப்ரொடியூசரோ இல்லை நிருபரோ போய் நிற்கணும், அவன் போனால் ஓனரும் போகணும், ஒரு பத்திரிகை மேலே வழக்கு போட்டால் அந்த பத்திரிகை ஆசிரியர் போகணும், பப்ளிஷரும் போய் நிற்கணும் கோர்ட்டில். அப்படி இருக்கும்போது டக்குன்னு சிதாயிருப்பானே அந்த கீழே இருக்க அதிகாரிகள், யாருங்க இந்த டிராஃபிக் ராமசாமி நமக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, இந்த மாதிரி என்ன போச்சுன்னா இந்த மாதிரி பெண்களை இழிவுபடுத்தி ஏதோ ஒன்று போட்டிருக்கீங்கன்னு ஒரு நோட்டீஸ், ஐயோ இது வேறு கேஸை போட்டு விட்டானா அலையன்மை, இப்போ எப்படி இப்படி தெரியக்கூடாதையா நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, நமக்கு தெரிந்த நிருபர் ஒரு நேராக போய் ஒரு 20,000 ரூபாய் வச்சுட்டு, தலைவா என்ன தலைவாண்ணா வா தலைவா அப்படின்றார். ஆ இருக்கா என்ன நோட்டீஸ் அனுப்பிட்டீங்க அப்படின்னு, என்ன ஆமாம் அந்த இது போட்டாங்களா, ஆமாம் ஆமாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கண்ணே, சரி விடுங்க தலைவா அது விடுங்க அப்படியே கையில் போட்டு 20,000 ரூபாய் கொடுத்த உடனே வாங்கி போயிடலாம், சரி சரி பார்த்துக்கிறேண்ணா அதை விட்டுருங்க விடுங்க பார்த்துக்கலாம், வெறும் 20,000 ரூபாய் வாங்கிட்டு, இது எப்போனா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஹைகோர்ட் பீட்டு பார்க்கும்போது, இப்படி இந்த ஆள் பெரிய முளை மாறின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இந்த எஸ்ஏ சந்திரசேகர் என்ன பண்ணிவிட்டாப்புல, அவர் பாவம் உணர்ச்சி வசப்படக்கூடியவர், வெளியில் பேப்பர் படித்து தெரிஞ்சுக்கிட்டவர், டிராஃபிக் ராமசாமிக்கு வந்து அண்ணாச்சி சரவண பண்ண அண்ணாச்சி இருக்கார்ல, இவர் சொல்லி விடுவார், அங்கே 4 பேர் வந்திருக்காங்கன்னு சீட்டு கொடுத்து விடுவார், ஃப்ரீ சாப்பாடு ஃப்ரீ டிஃபன், நம்மளும் வராங்கன்னு, எப்போ போனாலும் டிராஃபிக் ராமசாமிக்கு தனி சாப்பாடு தனி இது ஃப்ரீ, எப்போ போனாலும் ஃப்ரீ, மாதம் மாதம் மாமூல் வேறு 15,000-20,000 செலவு, கேளுங்க அவங்க மேனேஜர்டையோ அவங்க கொடுத்தாங்களா இல்லையான்னு. இந்த மாதிரி அதே மாதிரி ஜிஎன் செட்டி ரோடு டி நகரில்
பெரிய கடையில் பூரா மாமூல், பெரிய அளவுக்குலாம் இல்லை, மாதம் 10,000-20,000. 10 கடையில் வாங்கினா எவ்வளோ ஆச்சு? 1,00,000. 2,00,000 ஆச்சு. நீ வந்து ரோட்டில் டிராஃபிக் ஆகுது, இப்படியே டிராஃபிக் ராமசாமின்னு தானே தானே பேரை வைத்துக்கொண்டு அந்த ஆள் பண்ண அட்ராசிட்டிக்கு அளவே கிடையாது, வெளியே தெரியாது. ஏன்னா பண்ணது பூரா பணக்காரன்ட்ட, ஏழைகள்கிட்ட மிடில் கிளாஸில் போகிறவன், தெரியாமல் மாட்டுற சீட்டிங் மாட்டிக்கிறான், செயினை இருக்கிறவன், பிட்பாக்கெட் அடிக்கிறவன், கட்ட பஞ்சாயத்துக்கு போகிறவன், மிடில் கிளாஸில் போனால் அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவான், அதெல்லாம் போவான். நீங்கள் ஒரு பெரிய நகைக்கடை, யாராக ஃபோனை போடுறீங்க, நான் தான் பேசுகிறேன் டிராஃபிக் ராமசாமி. என்ன பார்க்கிங்கே இல்லை உங்கள் நகைக்கடை? அவ்வளோ பெருசு வச்சுருக்கீங்க, 25 பார்க்கிங் லாட் தான் வச்சுருக்கீங்க, உங்கள் கார் தான் வெளியில் ஃபுல்லாக நிற்கிது. நான் பொதுநல வழக்கு போட்டேன்னா ஒருத்தர் வரமாட்டான் அவன் கிடைக்கி, இந்த இடத்துல வண்டியை நிறுத்த முடியாது. அப்படி இப்படின்னா ஸ்பூஸ் டமால்னு ஒரு நோட்டீஸ் அனுப்பி விடுறது. என்ன அந்த கடைக்காரன் தெரிச்சியோ என்ன அது? என்ன சார், ரோட்டில் நம்ம நிறுத்திக்கலாம் சார், டிராஃபிக் போலீஸ்லாம் நிறுத்த சொல்கிறாங்க. இந்த ஆள் கேஸ் ஈஸை போட்டான்னா சிக்கலாகி போயிடும் சார், டப்புன்னு கோர்ட்டில் ஒரு ஆர்டர் ரீடர் போட்டாங்க அப்படின்னா இந்த பக்கம் வண்டியை நிறுத்த முடியாது, வண்டி நிறுத்தலைன்னா நம்ம கடைக்கு ஆரம்பம் பண்ணலாம். சரி என்ன பண்ணலாம்? இல்லை சார், ஏதாவது ஒரு மாதத்துக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட் தரேன்னு பேசுகிறேன். மாதம் 25,000 தரேன், 15,000 தரேன், வாங்கிக்கோங்க. இப்படி 10 கடையில் வாங்கினா இப்படி பெரிய பெரிய நகைக்கடை துணிக்கடைக்காரனை தான் அவன் மறுத்துவான், புரியுதா? ஆனால் நீங்கள் வெளியே பார்க்கும்போது அவன் இவ்வளோ நேர்மையான ஆள், வயதான ஆள், 70 வயதில் ஜெயலலிதா வயதெல்லாம் போராடினார், சசிகலா வயதெல்லாம் போராடலான்னு நீங்கள் நினைப்பீங்க. வயது காரணமாகத்தான் அவங்க ரெண்டு பேரும் இந்த ஆளை விட்டு வச்சாங்க. இல்லைனா அதே மீன்பாடி வண்டி டிராஃபிக் ராமசாமி மேலே ஏறியிருக்கும். அந்த மாதிரியான ஒரு, அதாவது சமூகத்தில் சில மோசமான நபர்களுக்கு மிக நல்ல பேர்லாம் கிடச்சிடும், அதில் ஒரு ஆள் தான் இந்த டிராஃபிக் ராமசாமி. டிராஃபிக் ராமசாமி மாதிரி ஒரு முள்ள மாதிரி முடிச்ச வைக்கிய இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. இந்த எஸ்ஏ சந்திரசேகர் என்ன பண்ணிட்டாப்புலன்னா அதை வச்சு ஏமாந்த அவரை பெரிய ஹீரோ மாதிரி வச்சு இவர் போய் ஏதோ அவரை ரிசர்ச் பண்ணுற மாதிரி, அவர்கிட்ட கை கட்டி அவர் வீட்டில் டெய்லி காலையில் போகிறது சாயந்தரம் வரைக்கும் இருக்குது, அவர் என்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறாரு, எப்படி போகிறாரு, அவர் எப்படி இயங்குறாருலாம் இவர் பார்க்குறாராம். பார்த்து இந்த சமூகத்துக்கு இவர் டிராஃபிக் ராமசாமியாக நடித்தார், புரியுது அவளுக்கு? எவ்வளோ காமெடி பாருங்கள் எஸ்எஸ்எஸ். இதனால தான் விஜய் வந்து அவங்க அப்பாவை வந்து நம்புறது கிடையாது. நம்புறது கிடையாதுன்னா இவர் ஒரு லூசோ அப்படின்னு விஜயை நினச்சிருப்பாப்பு. சில பல விஷயங்கள் நல்லாயிருக்கு, சின்ன வயசில் நல்லா தான் படம் எடுத்தார், எல்லாம் பண்ணார், நம்மளை ஒத்துக்கி விட்டார், எல்லாம் பண்ணார். ஆனால் வயசாக ஆக மூளை மணிக்கி விட்டதோ, இந்த மாதிரி லூசுத்தனமான வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி விஜய் நினச்சிருக்கலாம். நம்மளை கொண்டு போய் இழு தரையில் இழுத்து விட்டு எங்கேயாவது தெருவில் இழுத்து விட்டுருவாரோன்னு நினச்சிருக்கலாம். அதனாலேயே இவரை விட்டு ஒரு டிராஃபிக் ராமசாமி 2 விட்டு ஒதுங்கி இருக்கிறது நல்லதுன்னு விஜய் நினச்சிருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான, இப்போ நீங்கள் கேட்டதுனால நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அவரை மிக பெருமையாக நினச்சி கேட்டிருப்பீங்க, இவ்வளோ பெரிய ஆள், இந்த மாதிரி ஆள்லாம் இந்த நூற்றாண்டில் இந்த சமீபத்தில் புதுநிலையில் எங்களுக்கு என்ன தெரிகிறதோ அதை ஒரு, இப்போ நீங்கள் நெருங்கி அவரோட பயணித்த அனுபவங்கள், அவருக்கு நெருக்கமானவர்கள் பயணிச்சிருக்க அனுபவம் இருக்குல்ல சார், அதனால தான் அந்த கேள்வி உங்களுக்கு. நான் நெருங்கிலாம் பயணிக்கல, ஆனால் அவர் நெருக்கமான நீதிமன்ற இப்போ பீட் பார்த்துட்டு இருக்கும்போது 2007 2004 வரைக்கும் உயர்நீதிமன்றத்தில் இவரோட செயல்பாடுகள், இவருடைய அட்ராசிட்டிகள், இவரோட துபாக்கூர் வேலைகள், இவருடைய இன்னொரு பக்கம் எல்லாமே நமக்கு தெரியும், புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரியான ஒரு ஆள், 14 பேனா, ஒயிட் ஷர்ட்டு அது இதையும் வச்சுக்கிட்டு பெரிய ஒரு ஞானி மாதிரி, ஒரு பேனாவை எடுத்தாருன்னா கிழிச்சிருவாருன்ற மாதிரி ஒரு பில்டப்பை கொடுத்துட்டு, இது எதுக்காக இவ்வளோ பேர் ஆனாருன்னு நீங்கள் கேட்கலாம். இதில் ஒரு லாபி வேறு இருக்குது. டிராஃபிக் ராமசாமியை வச்சு கட்சிகளும் லாபி பண்ணும். ஜெயலலிதா குடச்சல் கொடுக்கணும் வைங்க, பயங்கர ரீச் ஆகணும் அப்படின்னா இன்னொரு கட்சி என்ன பண்ணும்னா டிராஃபிக் ராமசாமி காசு கிசை கொடுத்து இந்த மேட்ரை வெளியில் எடு, பீச் ரோட்டில் இப்படி நடக்குது, அதிமுக அராஜகம் பண்ணுது அப்படின்னு ஒரு பொதுநல வழக்க போடுறது. பல அரசியல் கட்சிகளுக்கே அல்வா கொடுத்துருக்காரு பல இருக்கு. அவங்கெல்லாம் ஏன் விட்டாங்க? ஏன்னா இப்போ ரவுடி மாதிரி இருந்தான், பில்டப்பாக இருந்தால் 10 பேர் போனால் அடிச்சு உள்ளே போட்டுருவாங்க, புடா தடார்னு எதுலையாக அவங்கள உள்ள தூக்கி போட்டு வச்சு நாசப்படுத்தி காலி பண்ணிடுவாங்க, இல்லை லாரியை விட்டு ஏற்றிருப்பாங்க. ஆனால் இந்த ஆள் தள்ளி விட்டால் செத்து போயிடுவான்ற மாதிரி இருக்கும்போது என்னென்னா மக்கள் மத்தியில் இந்த ஆள் ஒரு பிராண்டாக டெவலப் ஆகிட்டார். அப்போ லாபி பண்ணுவதற்காக வழக்கறிஞர்களாக இருந்தாலும் சரி பலர் வந்து இவரை பயன்படுத்தி இவர் மூலமாக கேஸை போட்டு பொதுநல வழக்கை போட்டு இந்த ஆள் போட்ட 25 கேஸில் 2 கேஸ் தான் ஜெயிச்சிருக்கோம், ஆனால் அந்த 2 தான் பேசப்படும், மீதி தோத்த கேஸ்லாம் அப்படி விட்டுருவாங்க, ஊற்றி முடிடுவாங்க. இந்த 2 கேஸ் நீதிமன்றத்துக்கே நேர்மைன்னு தெரியும்ல, நல்ல விஷயம் இதை தடுக்கணும், ஆனால் இந்த ஆள் நேர்மையானவனான்றதெல்லாம் இல்லை, தடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீதிமன்றம் தீர்ப்பை கொடுத்துரும், அதை வச்சு தலைவங்கே மாறிடுவாங்க. அதனால் கட்சிகளும் மாறி மாறி பயன்படுத்தி ஜெயலலிதாக்கெல்லாம் பெரிய நெருக்கடி கொடுத்து டார்ச்சர் கொடுத்தாங்க, இந்த ரெட்டலை இது இருக்குது அது இருக்குது, இந்த பில்டிங்கை கட்டிட்டாங்க அப்படி இப்படின்லாம் வழக்கு போட்டு சசிகலாவுக்கு எதிராக எல்லாம் இது பண்ணி
போலீஸாரெலாம் இழுத்து தர தர தரன்னு இழுத்து கொண்டு போய் போயஸ் கார்டன் பக்கம் போய் போராட்டம் பண்ணி ஜெயலலிதாவுக்கு பெரிய ஒரு கட்டத்தில் தலைவலியாக இருந்தேன். அதுக்கப்புறம் சசிகலா கூப்பிட்டுலாம் சந்திச்சா உடனே வெளியே வந்து பில்டப் ஆன பேட்டி. சசிகலா எனக்கு கூப்பிட்டாங்க, நான் எனக்கு டைம் இல்லைன்னு சொன்னேன். அந்த பேட்டிலாம் இருக்கும் யூடியூப்பில், சொன்னேன் இருந்தாலும் நீங்கள் டைம் இருக்கப்போ வாங்கன்னு சொன்னேன். இப்போ பார்த்துட்டு வந்தேன், சில இதெல்லாம் சொல்லியிருக்கேன், இப்படிலாம் இருக்காதீங்க, இப்படி இருந்தீங்கன்னா அப்படி வரும் அப்படி இருந்தேன்னா. இன்னொரு பில்டப் பேட்டி ஒன்று கடைசியாக சாகிறதுக்கு முன்னாடி அந்த ஆளுக்கு வந்துச்சு. அதுக்கு மாதிரி சாகும் முறை வீட்டிலே படுத்துருப்பேன்னு சொல்லி ஏதோ படுத்துருந்து கடைசியில் வயசாகி போச்சு இறந்துட்டாப்புல. ஆனால் நீங்கள் டிராஃபிக் ராமசாமியோடைய நீங்கள் மனசில் ஒரு பிம்பம் வச்சுருப்பீங்கள்ல ஐஸ்வர்யா ராய் டேஞ்சுங்க, அந்த பிம்பத்தை அதை ஒரு கண்ணாடி பிம்பமாக்கி அதை கீழே போட்டு உடச்சிடுறது உங்களுக்கு நல்லது, இந்த சமூகத்துக்கு நல்லது. நீங்கள் வந்து வேறு விசாரித்து பார்த்தீங்கன்னா தெரியும், மாமூல் கொடுத்தான்னு வேணால் நான் சொல்கிறேன், அவங்ககிட்ட போய் பெரிய பெரிய நகைக்கடையெல்லாம் இருக்குது. சார் ஆதாரத்தோடு சொல்கிறீங்களே, போய் கேளுங்க, கொடுத்தீங்களா மாமூல் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, ஜி ஜி எவ்வளோ ஜி கொடுத்தீங்க மாதம் டிராஃபிக்குன்னு கேளுங்க. அந்த ஹோட்டல் இன்னும் இருக்கா, ஒரு மகன் தான் அண்ணாச்சி இறந்துட்டார், அண்ணாச்சி பையன் இருக்காப்புல, மாதம் எவ்வளோ கொடுப்பீங்க, எந்தெந்த பிரான்ச்சில் இருந்தாலும் டிஃபன் சாப்பிடுவா காஃபி சாப்பிடுவான்னு கேளுங்க, எத்தனை பேர் வந்து சாப்பிடுவாங்கன்னு. அந்த மேனேஜர்ஸ்க்கு பூராமே தெரியுமே, சரவணபவன் மேனேஜருக்கு எல்லாமே டிராஃபிக் ராமசாமிக்கு தெரியும், எல்லாமே டிராஃபிக் தான், டிராஃபிக் சீட்டிங் தான். நான் உங்கள் கடை இங்கே இருக்குது, சரவணபவன் முன்னாடி பூரா டூ வீலராக நிற்கிது, இதெல்லாம் எப்படி வருது, கேஸை போடுவாங்க. அதனால சரி ரைட்டு, சரி என்ன என்ன சாப்பிட போகிறான் இருந்தாலும் நாலு இட்லி சாப்பிடுவோம், ஒரு வடை சாம்பார் வடை சாப்பிடுவோம், காஃபி சாப்பிடுவேன், இல்லை நாலு பேர் எப்பயாவது சாப்பிடுவேன். இது அண்ணாச்சிக்கு ஒரு பெரிய நஷ்டம் கிடையாது, மாதம் மாதம் எதாவது வந்தால் ஏதாவது இந்த கேஸ் போட போகிறேன் ஒரு கொடுங்கன்னா அது 10-20,000 கொடுப்பாங்க, அவ்வளோதான். லட்சக்கணக்கில் எல்லாம் பண்ண மாட்டாப்புல, லட்சம் கோடி அப்படி அண்ணாச்சி சொத்தை எழுதிவா அப்படிலாம் பண்ண மாட்டாப்புல. சில்லற திருட்டு மாதிரி தான், பிட்பாக்கெட்டு இதெல்லாம் அடிப்பாங்க, அண்ணன்னைக்கு செலவுக்கு அடிச்சுக்குவாங்க, சரக்கு அடிக்கிற எடுப்பேன், இவர் சரக்கு அடிக்க மாட்டார், சாம்பார் வடை சாப்பிடுவார், அவ்வளோதான், அதுதான் வித்தியாசம். டிராஃபிக்லாம் கிளியர் பண்ணி பல பொதுநல வழக்குகள்லாம் போட்டார் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் சார். ஆனால் டிராஃபிக்கை வைத்து நாலு டிராஃபிக்கை கிளியர் பண்ணி 4,000 டிராஃபிக்கை காமிச்சு காசு வாங்கிட்டு போனவர் தான் டிராஃபிக் ராமசாமி. இப்படி ஒரு விமம் இருக்குன்னு நிச்சயமாக எங்களுக்கு தெரியாது சார், உங்ககிட்ட கேட்டதன் மூலியமாக நாங்கள் நினைத்தது ஒன்று கிடையாது. இன்னும் நிறைய பேர்கிட்ட கேளுங்க, ஹைகோர்ட் ரிப்போர்ட்டர்ஸ்டெல்லாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, வழக்கறிஞர்கள் பல பேர் இருக்காங்க, ஹைகோர்ட் வழக்கறிஞர்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க டிராஃபிக் ராமசாமி யார் அப்படின்னு. அதனால் அவர் கூட இருந்தவங்களுக்கு தெரியும், இதில் பல பேர் வந்து அவர் மேலே உணர்ச்சி வசப்பட்டு வந்து வாலண்டியர்ஸெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் தெரியாமல் ஆண்களும் பெண்களும் தெரியல. காசு வாங்குறேன்னு அவன் கூப்பிட்டு போய் வாங்குவார், ஒரு பழைய ஃபியட் கார் ஒன்று வச்சுருப்பார், அது ஓட்டுற ஒரு டிரைவரு, ஒரு பொண்ணெல்லாம் கூட கொஞ்ச நாளாக இருந்தது அவருக்கு உதவி செய்கிறக்காக, எவனால் வருவாங்க, கொஞ்ச நாளில் தெரிஞ்சுக்கிட்டு விலகி போயிடுவாங்க, ஐயோ வந்தால் பெரிய சீட்டிங்காக இருக்காங்க, போய் அங்கே போய் வண்டி நிற்கும், டிராஃபிக் வந்திருக்கேன்னு சொல்ல, அது தாதா மாதிரி தான், ஆனால் ஆள் ஒல்லியாக ராமம் போட்டிருக்கக்கூடிய ஆள், டிராஃபிக் வந்திருக்கேன்னு சொன்னால் அங்கேருந்து ஓடி வந்துடுவாங்க, ஓடி வந்தோடனே சரி ரைட்டு டிரைவர்கிட்ட சொல்லி அந்த அவர் ஒரு கவர் கொடுப்பார் வாங்கிட்டு வாப்பா, ஒரு பை கொடுப்பார் வாங்கிட்டு வா, அவ்வளோதான். இதுதான் நீங்கள் கேட்டீங்க, நீங்கள் வேறு ஆங்கிளில் கேட்டீங்கன்னு நினைக்கிறேன், டிராஃபிக் ராமசாமி சம்மந்தம்லாம் இழுத்து விட்டீங்க, தேரை இழுத்து தெருவில் விட்டீங்க, சரி நடந்த உண்மை தான் மக்களுக்கு போய் சேரட்டும். ஏன்னா சில தவறான நபர்களை நல்ல நபர்களாக நினைத்து கொண்டு இப்படி ஒரு இது இருக்குது, இந்த மாதிரி தான் அது. நாங்கள் கேட்டது ஒன்று கிடைத்தது ஒன்றுங்கிற மாதிரி இருந்தது சார். டிராஃபிக் ராமசாமியோட இன்னொரு முகம், இதுதான் உண்மை முகம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க சார். சில இடத்துல போர் போடுறதுக்கு அதுக்கு அது கிணறு தோண்டும் போது பார்த்திங்கன்னா வைரம் கிடச்சிரும், தங்க புதையல் கிடச்சிரும், அந்த மாதிரி நீங்கள் வந்து கிணறு தோண்டி இருக்கீங்க, அதில் பூதம் வரும்னு பார்த்தா இது வருது, உங்களுக்கு ஒரு பெரிய வைரக்கல் கிடச்ச மாதிரி, தங்க புதையல் கிடச்ச மாதிரி இதை வச்சுங்க. தங்க புதையல் நினச்சி கேட்டேன் சார், நீங்கள் தான் பூதம் பூதத்தை கிளம்பிடுச்சு, சில நேரம் தங்க புதையல் நினச்சி தோண்டுவோம் திடீர்னு பூதம் வந்துடும், அந்த மாதிரி கூட நினச்சிங்க. தெரியாத பல விஷயங்கள் சொன்னீங்க சார், நான் நேரம் கொடுத்ததுக்கு நன்றிகள் சார். ஓகே, நன்றி.